மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல் இலக்கிய அஞ்சலியாவது அந்த வீட்டுல ராணி மாதிரி வாழட்டும்னு நான் தான் அனுப்பி வச்சேன். எவ்வளவு திமிரடி உனக்கு, பண்றதை எல்லாம் பண்ணிட்டு நான் தான் பண்ணேன்னு தைரியமா வேற சொல்றியா? ஏய் அஞ்சலி எங்க, அவளை எங்க அனுப்பி வச்ச? அத கேட்டு என்னையா பண்ண போற? அஞ்சலிய கூட்டிட்டு போறதுக்கு நேத்து மாப்பிள்ள இங்க வந்திருந்தாரு, அவரு கூட நான் தான் அஞ்சலிய அனுப்பி வச்ச. மாப்பிள்ள வந்தாரா? எவ்வளவு தைரியம் சொல்லு. திருந்தாத ஜன்மம், ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு அந்த குடும்பத்தை கெடுக்க பாக்குறீங்களா? கொல்லுங்கடி. ஐயோ நிறுத்துங்கண்ணே, என்னண்ணே இது? அஞ்சலி ஓடி போயிட்டா, நடந்தது நடந்துருச்சு, அண்ணிய போட்டு அடிச்சு என்ன பிரயோஜனம்? ஏய், உன் பொண்ணு ஆசைப்பட்டு கார்த்திக்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போகல, இலக்கியாவ அந்த வீட்டுல இருந்து துரத்தணுங்கிறதுக்காக போயிருக்கா. உள்ள பூச்சிக்கு கூட துரோகம் பண்ணாதவ இலக்கியா, அவளுக்கு துரோகம் பண்ணா நீயும் அஞ்சலியும் நல்லா இருக்க மாட்டேங்கடி, நல்லா இருக்கவே மாட்டீங்க. பொண்ணு ஏதோ பிளான் பண்ணி போயிருக்கா, அது யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா ஆண்டவ ஒருத்தா இருக்கா, எல்லாத்தையும் அவன் பாத்துக்கிட்டு தான் இருக்கா. இந்த கல்யாணத்தை அவன் நடக்க விட மாட்டான்டி, நடக்கவே விட மாட்டான். எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன்டி, நானும் பாக்குறேன். கல்யாணம் பண்ணிக்க போறானா? கல்யாணம் நானும் பாக்குறேன்டி. என்னமா இதெல்லாம்? எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். சொல்லுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, இது ஏற்கனவே கட்டின புடவை தான், ஏற்கனவே கட்டின ஆளும் தான், ஆனா புதுசா தெரியுது. எப்படி? ஐயாக்கு புதுசா வந்திருக்கிற ஞான கண்ணுல புதுசா தெரியும். என் ஞான கண்ணுல வேற என்னென்னமோ தெரியுது. தெரியும் தெரியும், கண்ணுல குத்திருவேன். ஊருக்கு போயிருக்கிற கார்த்திக் திரும்பி வரதுக்குள்ள அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாத்து வச்சிடணும். அவன் வந்த உடனே கல்யாணம் நடக்கணும், இதுதான் நம்மளோட பிளான். அதுக்காக தான் இப்ப பொண்ணு பார்க்க போறோம். நீங்க என்னன்னா என்னைய பாத்துட்டு இருக்கீங்க. பார்க்க போற பொண்ணு அழகா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? இவ்ளோ அழகா பார்த்த பிறகு எந்த பொண்ணை பார்த்தாலும் அழகா தெரியாதுல்ல, அதனாலதான் நான் சொல்றேன். ஓ சாமி, விட்டுருங்க. விட மாட்டேன். 8 மணிக்கு போறதா சொல்லிருக்கோம் நம்ம, இப்பவே 7:30 ஆயிடுச்சு. எப்ப கிளம்பி எப்ப போறது? வேணா நம்ம 1 மணி நேரம் இங்கே இருந்துட்டு டிராபிக் அது இதுன்னு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாமா? என்ன ரூட் மாறுது, ரொம்ப தப்பா இருக்கே. உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா? என்ன பொறுப்பு இல்ல? நேத்து ஊருக்கு போன தம்பி கிட்ட போன் பண்ணி எப்படி இருக்க, என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தையாவது பேசுனீங்களா? போன் பண்ணாம நான் இருப்பனா? நான் போன் பண்ணேன், அவன் எடுக்கல. சரி டயர்டா இருப்பான்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே மெசேஜ் போட்டான், அண்ணா டயர்டா இருக்கு, நான் உங்ககிட்ட காலையில பேசுறேன்னு போட்டிருந்தான். இங்க பாருங்க, கார்த்திக் கிட்ட அடிக்கடி பேசுங்க, அப்பதான் அவன் அஞ்சலியை மறந்துட்டான்னா என்ன ஏதுன்னு தெரியும். நீங்க போன் பண்ணுங்க. ஆக மொத்தத்துல ஏன் மூட கெடுத்துட்ட? என்ன பண்றது? போன் பண்றேன். போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏதோ குழப்பமா இருக்கு. ஏங்க டென்ஷன் ஆகுறீங்க? டிராவல் பண்ண டயர்ட்ல போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறானோ என்னவோ. ஏய், சென்னை டு ஹைதராபாத் 1.5 மணி நேரம் தான் டிராவல். யாருக்குங்க?
நம்ம ஹைதராபாத் பிரான்ச் மேனேஜர் தான். என்னன்னு பாத்துருங்க. சரிங்க சார், நான் செக் பண்றேன். ஆ ஓகே. ஆ குட் மார்னிங் சார். ஆ யா குட் மார்னிங். என் தம்பி கார்த்திக் அங்க ரீச் ஆயிட்டாரா? வரல சார். வரலையா? என்னது ஏங்க வரலையா? கார்த்திக் அங்க போல சார். லைன்ல இருக்கீங்களா? ஆ லைன்ல இருக்க. என்ன சொல்றீங்க நீங்க? என் தம்பி இன்னும் அங்க வரலையா? இல்ல சார், நீங்க சொன்ன ஃப்ளைட்ல அவர் வரல சார். இது நேத்தே நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும்ல. சாரி சார். சார் நான் கூப்பிடுறேன். என்னங்க இது? கார்த்திக் ஹைதராபாத் போகாம வேற எங்க போயிருப்பான்? ஏர்போர்ட்டுக்கு நீங்க தான் அனுப்பி வச்சீங்க. அப்புறம் எப்படிங்க? ஒருவேளை ஃப்ளைட் மிஸ் பண்ணிருப்பானோ? மிஸ் பண்ணிருந்தா தான் எனக்கு ஃபோன் பண்ணிருப்பானே. அவனை ஏர்போர்ட்ல டிராப் பண்ண அந்த டாக்ஸி டிரைவருக்கு கால் பண்ணலாமா? கேளுங்க. ஆ சொல்லுங்க சார். ஆ நேத்து என் தம்பிய நீங்க தானே ஏர்போர்ட்ல டிராப் பண்ணீங்க? இல்ல சார், அவர் பாதியிலே இறங்கிட்டாரு. என்ன சொல்றீங்க? எதுக்கு பாதியிலே இறக்கி விட்டீங்க? அவர்ட்ட தான் சார் கேக்கணும். ஏர்போர்ட்ல இறக்கி விடறதா சொன்னா பணத்தை கொடுத்துட்டு பாதியிலே இறங்கி போயிட்டார் சார். சரி, நீங்க போன் வைங்க. அப்ப நம்மள ஏமாத்ததான் ஹைதராபாத்துக்கு போக ஒத்துக்கிற மாதிரி நடிச்சிருக்கானா? அப்படின்னா அவன் அஞ்சலியை மறக்க தயாராவே இல்லையா? எங்க போனானே தெரியல, கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இல்ல அவனுக்கு. என்னங்க இப்ப பண்றது? கார்த்திக் இப்ப எங்க தான் இருப்பான்? எங்க தான் தங்கி இருப்பான்? இருக்கு. கார்த்திக காணும்னா அஞ்சலி இப்ப எங்க இருக்கானு கண்டுபிடிச்சாங்க. நீங்க சொல்றத பார்த்த எனக்கு பயமா இருக்குங்க. மாமா தாங்க போன் பண்றாரு. லவுட் ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுங்க மாமா. இலக்கியா, ஒரு தப்பு நடந்து போச்சுமா. என்ன மாமா, என்னாச்சு? அஞ்சலி கார்த்திக் கூட ஓடி போயிட்டாமா. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.